ஜெர்மனி நாட்டை பற்றின பதினைந்து தகவல்கள் ஜெர்மனி ஐரோப்பிய கண்டத்தில் அமைந்துள்ள இந்நாடு போலன் பெல்ஜியம் நெதர்லாந்து மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகள் ஜெர்மனி நாட்டின் எல்லைகளாக அமைந்துள்ளது ஜெர்மனி உயர் வாழ்க்கை தரம் கொண்ட நாடாகவும் சமூக பாதுகாப்பு உடைய நாடாகவும் விளங்குகிறது உலகின் மிக பழமை வாய்ந்த வரலாற்றையும் சுகாதார பராமரிப்பு முறையையும் கொண்டுள்ள இந்நாட்டில் சிறந்த தத்துவ ஞானிகள் விஞ்ஞானிகள் மற்றும் கண்டுபிடிப்பாளர்கள் வாழ்ந்துள்ளனர் மேலும் இந்நாட்டினுடைய கலாச்சாரம் மற்றும் அரசியல் வரலாறுகள் குறித்த பல்வேறு விதமான சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் காண்போம் ஜெர்மனி என்றவுடன் முதலில் நினைவுக்கு வருவது ஹிட்லர் தான் இவர் ஜெர்மனியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை சர்வாதிகாரியாகவே ஆட்சி செய்தார் இவரது ஆட்சி காலத்தில் ஜெர்மனி உலகின் பெரிய பாசிச சக்தியாகவே உருவெடுத்தது ஹிட்லரின் நாடு பிடிக்கும் ஆசையால் ஐரோப்பியா முழுவதும் பதட்டமான சூழல் உருவாகி இரண்டாம் உலக போருக்கு வித்திட்டது போர் நடைபெற்ற காலத்தில் இந்நாடு மனித குலத்திற்கு எதிரான குற்ற செயல்களில் ஈடுபட்டன ஹிட்லரின் நாசி படைகள் இரண்டாம் உலகப்போரில் போரில் தோற்கடிக்கப்பட்ட பின்பு ஹிட்லரின் நாசிகளின் ஆட்சி முடிவுக்கு வந்தது உலகில் வாழ்வதற்கான சிறந்த நாடுகளின் பட்டியலில் ஜெர்மனிக்கு முதலிடம் கிடைத்துள்ளது இரண்டாயிரத்து பதினேழில் நடைபெற்ற இந்த ஆய்வில் ஒரு நாட்டின் பொருளாதாரம் கலாச்சாரம் தொழில் வாய்ப்புகள் உள்கட்டமைப்பு மற்றும் வாழ்க்கை தரம் உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு ஜெர்மனி முதலிடத்திலும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடங்களை கனடா மற்றும் இங்கிலாந்து நாடுகள் பிடித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு ஜெர்மனி பெர்லினை தலைநகராக கொண்ட இந்நாட்டில் எண்பத்தி இரண்டு மில்லியன் மக்கள் வாழ்கின்றனர் ஜெர்மனியில் எல்லா வருடமும் பர்பஸ் என்ற பீர் திருவிழா நடைபெறுகிறது பதினெட்டு நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் செப்டம்பர் மாதம் துவங்கி அக்டோபர் முதல் வாரம் வரை நடைபெறும் இவ்விழாவில் அறுபது லட்சம் மக்கள் பங்கு பெறுகின்றனர் ஆயிரத்து எண்ணூற்று பத்தாம் ஆண்டு முதல் நடைபெறும் இந்த பீர் திருவிழா ஜெர்மனி நாட்டின் கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாகவும் மிக முக்கியமானதாகவும் பார்க்கப்படுகிறது இந்த திருவிழாவில் ஜெர்மனி நாட்டினர் பாரம்பரிய உடையினை அணிந்து அனைவரும் பீர் அருந்துவதே இந்த திருவிழாவின் தனி சிறப்பாகும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பீர் பிராண்டுகளை கொண்ட இந்நாட்டில் உலகிலேயே மிக அதிகமாக மது அருந்துபவர்களும் வாழ்கின்றனர் ஜெர்மனி நாடு மூன்றில் ஒரு பங்கு அடர்ந்த காடுகளாலும் மரங்களாலும் மற்றும் மலைப்பகுதிகளுமான இயற்கை வளங்கள் நிறைந்த நாடாகும் உலகளவில் அதிகமாக கற்றுக்கொள்ளப்படும் மூன்றாவது பிரபலமான மொழியாக ஜெர்மன் மொழி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது உலகில் அதிக கார்கள் உற்பத்தி செய்யும் நாடுகளில் ஜெர்மனியும் ஒன்று மெர்சடிஸ் ஆடி மற்றும் பி எம் டபிள்யூ போன்ற கார்களை ஒவ்வொரு வருஷமும் சராசரியாக முப்பது லட்சம் கார்களை விற்பனை செய்கின்றனர் உலகிலேயே புத்தகம் முதன் முதலில் அச்சிடப்பட்டதும் ஜெர்மன் மொழியில்தான் ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஐந்தில் ஜெகனஸ் குட்டன்பர்க் என்பவர் மூன்று வருடம் கடின உழைப்பில் பனிரெண்டு பிரிண்டர்களையும் ஆறு டைப் செட்டுகளையும் பயன்படுத்தி பைபிளை அச்சடித்தார் ஜெர்மனி நாட்டின் தலைநகரான பெர்லின் நகரம் உலகின் மூன்றாவது மிகப்பெரிய ஓரின சேர்க்கையாளர்கள் வாழும் நகரமாகும் லண்டன் மற்றும் ஆம்ஸ்டர்டேம்களுக்கு அடுத்தபடியாக மூன்று லட்சம் கே மற்றும் எஸ்பின்கள் வாழ்ந்து வருகின்றனர் உலகில் பிரபலமான பல்வேறு கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்திய நாடும் ஜெர்மனி ஆகும் இந்நாட்டில் பிறந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒலி மின் விளைவை கண்டுபிடித்து விளக்கியதும் குவாண்டம் எந்திரவியல் அண்டவியல் இயற்பியல் கோட்பாட்டில் அவர் செய்த சேவைக்காகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்றில் இயற்பியலுக்கான நோபல் பரிசும் வழங்கப்பட்டது கேசோலின் எனப்படும் பெட்ரோல் இயந்திரத்தை உருவாக்கிய காரல் பென்ஸ் உலகில் முதன் முதலில் மோட்டார் சைக்கிளை உருவாக்கிய டைம்லர் மற்றும் வில்கன் பேமேட் கார் டீசல் என்ஜினை உருவாக்கிய டீசல் என்ற இவர்கள் அனைவரும் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் கால்குலேட்டர் ஜெட் என்ஜின் எல்சிடி ஸ்கிரீன் மற்றும் பர்சனல் கேசட் பிளேயர் போன்றவற்றை ஜெர்மனிய அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியில் கால்பந்து விளையாட்டு மிகவும் பிரபலமானதும் அந்நாட்டின் தேசிய விளையாட்டுமாகும் இந்நாட்டில் உள்ள இருபத்து ஆறாயிரம் கால்பந்து கிளப்புகளில் அறுபது லட்சம் மக்கள் பதிவு செய்துள்ளனர் இரண்டாயிரத்து பதினான்கில் ஜெர்மனி உலக கோப்பையை வென்றதும் குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியினரின் காலை மற்றும் மாலை உணவாக பிரெட்டை எடுத்துக் கொள்கின்றனர் வகையான பிரெட்கள் தயாரிக்கப்படுகிறது வெண்ணெய் மற்றும் ஜாம் உடனும் கூடவே கோழி மற்றும் மாட்டு இறைச்சியையும் உணவாக எடுத்துக்கொள்கின்றனர் மேலும் ஆர்கானிக் ரக காய்கறிகளையும் வயனையும் எடுத்துக்கொள்கின்றனர் ஜெர்மனியில் உள்ள அணுமின் நிலையங்கள் படிப்படியாக மூடப்படும் என்றும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டுக்குள் முழுவதும் அடைக்கப்படும் என்றும் அந்நாட்டு அரசாங்கம் கூறியுள்ளது இந்நாட்டில் உள்ள வீடுகளுக்கு வீட்டு எண்கள் இருக்காது மேலும் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள வீடுகளுக்கும் வீட்டு எண்கள் கிடையாது தபால்காரர் தபால்களை அவருடைய கடைசி பெயரை வைத்தே தபாலை கொண்டு சேர்க்கின்றார் ஜெர்மனியில் உள்ள ரெஸ்டாரண்ட்டுகளில் தண்ணீர் என்பது இலவசம் கிடையாது ஏனென்றால் இந்நாட்டில் பீரின் விலையை விட தண்ணீரின் விலையே அதிகம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்